எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செலிபிரிட்டி கிச்சன். செலிபிரிட்டி கிச்சனில் இந்த வாரம் எந்த செலிபிரிட்டி கெஸ்ட் எந்த செலிபிரிட்டி ஃப்ரெண்டுக்காக சமைக்க போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்பீங்க. அந்த வகையில் என் கூட இருக்கிற ஒரு கெஸ்ட் பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து ஆன் டிவி ஒரு டெரர் லேடி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை மாமியார் குடும்ப கேஸை இவங்க மேலே போடலாம், ஆனால் ஒன்லி ஆன் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸில் மட்டும்தான். ஆனால் ஆஃப் கேமரா பார்த்தீங்கன்னா இவங்களோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, இவங்க வந்து இவங்களுக்கு நான் மருமக கிடையாது, மக மாதிரி, நிஜமாக சொல்கிறேன் இவங்க வந்து எனக்கு அத்தை கிடையாது, அம்மா மாதிரி அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டான சாந்தி வில்லியம்ஸ் அம்மா தான் இன்றைக்கி நம்மளோட ஷோவில் இருக்க போகிறாங்க. யாருக்காக சமைக்க போகிறாங்க இதெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் தானா அவங்க? ஏன் அந்த டிவியில் வரீங்களே, அது நீங்கள் தானா? ஏன் சந்தேகமாக நம்ப முடியல. ஏன்னா நீங்கள் பேசுகிற அந்த குரல் தொனியாகட்டும், வந்ததுலேருந்து நீங்கள் சாப்பிட்டியாமா, அந்த மாதிரி ஒரு அன்பாக இருக்கீங்களே, அந்த மாமியார் இவங்க தானே அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு வருது. எப்படிமா இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கேன். உங்கள் பொண்ணுங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க. அந்த பொண்ணுங்க லிஸ்ட்டில் நானும் இருக்கேன் தான் என்ன? கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து எங்களோட ஷோவில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட செலிபிரிட்டி ஃப்ரெண்டுக்காக சமைக்க போகிறீங்க. அந்த செலிபிரிட்டி ஃப்ரெண்டு தாண்டி ஐ திங்க் உங்கள் பொண்ணாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன், கரெக்டாக? கண்டிப்பா. யாருக்காக நம்ம சமைக்க போகிறோம்? யாருக்காக அப்படின்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து என்னை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சஸ்பென்ஸ் அது இதெல்லாம் சொல்லி நிறைய டென்ஷன் பண்ணுவாங்க இந்த ஷோவில். நானும் யோசிச்சு 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 ஃபில்டர்லாம் பண்ணுவேன். பட் நீங்கள் தான் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாச்சு, அதனால எனக்காக சொல்லிடுங்க யாருக்காக நம்ம சமைக்க போகிறோம். சரி, ஒரு சின்ன க்ளூ சொல்லுங்களேன், நான் கண்டுபிடிக்கிறேன் பார்க்குறேன். யாருக்காகன்னா, எனக்கு மருமகளாக நடித்த பொண்ணு. மருமக? ஆமாம். அதாவது இது வந்து ரீசெண்ட்? என்ன, எந்த விஷயத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டான். ஆயிடுச்சு, 2005 முடிஞ்சது. கண்டுபிடிச்சிருவேன் நான். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் எல்லாரு. இன்றைக்கும் வந்து திரும்ப ஒரு வேளை ரீடெலகாஸ்ட் ரிப்பீட்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சீரியல். அது எத்தனை வாட்டி ரீடெலகாஸ்ட் போட்டாலும் அந்த சீரியலை பார்ப்பாங்க, ஏன்னா அந்த கதை அப்படிப்பட்ட ஒரு கதை. ஓகே, ஐ ஹோப் சரோ. கரெக்டா? கண்டிப்பா. ஓகே, காயத்ரி மேம் காய தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் இல்லை? ஆமாம். சரிம்மா, என்ன பண்ணலாம் நம்ம சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் புலாவும் நவரத்ன குருமாவும் பண்ண போகிறோம். நவரத்ன குருமா அண்ட் மஷ்ரூம் புலாவும் நம்ம பண்ண போகிறோம். சமைக்க ஆரம்பிக்கலாம் மேம். கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவோமே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குருமா பண்ணிடலாம். சரி. இப்போ தவா வச்சுருக்கோம். இந்த சூடான உடனே வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டோம், கொஞ்சம் நெய், நெய் லைட்டாக. இப்போ நம்ம பட்டை லவங்கம். ஓகே. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரி, கொஞ்சம் லவங்கம். ஸோ வந்து பட்டை சமையல் பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது. ஆமாம். அந்த அழகான ஃபேமிலி பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், டிவி ஷோலெல்லாம் கூட பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம், உங்கள் பசங்க பற்றி கொஞ்சம். எனக்கு என்னம்மா, என் ஹஸ்பண்டு இல்லை, அவர் ஒண்டர்ஃபுல் கேமராமேன். ஆமாம், அவர் 2005 காலம் ஆயிட்டாங்க. 4 பசங்க இருக்காங்க. எனக்கு 2 பெரிய பொண்ணுங்க. பெரிய பேர் தன்யா, 2வது பொண்ணு பேர் சிந்து, 3வது சன்னு பேர் சந்தோஷ், பிரசாந்த். பிரசாந்த் ஒரு குட்டி பேரனும் இருக்கான் எனக்கு. அதுதான் என்னுடைய என்னுடைய குடும்பம். அந்த குருமாக்கு அந்த புதினா போட்டால் நல்ல அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், கீயோட இருக்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் அந்த குருமா. இப்போ டிவி அந்த உங்களோட ஃப்ரெண்டு, நீங்கள் எனக்கு சமைக்கிற ஃப்ரெண்டு பொறுத்த வரைக்கும் அந்த சீரியலில் வந்து ஒரு ஒரு அரியா பூச்சி மாதிரி இருப்பாங்க இல்லையா? உங்களை பார்த்தாலே அப்படியே பயங்கர மாதிரி, பயங்கரமான ஆள் மாதிரி இருக்கும். பட் நேரில் பார்க்கும்போது உங்கள்கிட்ட அந்த சாந்தம் இருக்குது இல்லை? எப்படி ரியலில் எப்படி ரெண்டு பேரும் மருமக எப்படி? அதாவது ரியலில் வந்து காயத்ரி எப்படின்னா, என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா காயத்ரிக்கு கோபம் வரும், நான் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பேன். ஆனால் காயத்ரி வந்து யாராவது என்ன ஏதாவது திட்டினாங்கன்னா காயத்ரி கோபம் வந்துடும். காயத்ரி என்ன பண்ணுவா, எதுக்கு நீங்கள் எங்கள் சேச்சியை திட்டுறீங்க, திட்டக்கூடாது, அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில்ல. ஓகே. அது சொல்லிட்டு அது ரொம்ப பாசமாக இருப்பாப்பில்ல, நிஜமாகவே எப்போவுமே ரொம்ப பாசமாக இருப்பாப்பில்ல. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுரும். ரொம்ப பாசமான பாசமான மருமகள். ஆமாம், அவங்களுக்காக சமைச்சிட்டு மருமகன்னே சொல்லக்கூடாது, எனக்கு மூத்த பொண்ணு அவள் தான்.
ஷூட்டிங்கில் அடாவடியாக சண்டை போட்டுப்போம், எல்லாம் பண்ணுவோம், மாமியார் மருமகளாக நடிப்பானே. சில சீனில் அவளை கொடுமைப்படுத்துகிற மாதிரி சீன் வந்தால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ பாவம், அந்த பிள்ளைய நம்ம கொடுமைப்படுத்துகிறோமேன்னு சில நாள் அழுவேன். அழுதா பக்கத்தில், ஏ சேச்சி என்ன சேச்சி லூசா நீங்க, ஏ சேச்சி அழுவுறீங்க அப்படின்னு வந்து என்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாள். அழாதீங்க, அழக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லி சொல்லுவாள். இந்த ஒரு மூணு பச்சை மிளகாய் இதில் போட்டுருவோம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோன்னா பச்சை மிளகாய் போடணும். நான் சீரியலுக்கு வர ஆரம்பிச்சு தான் எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே என்னுடைய நான் நினச்ச ஒரு பொசிஷனில் என்னால் வந்து சீரியஸாக அன்ஃபர்கெட்டபிள் மாமியார். இன்னைக்கு கூட ஒரு 10 மாமியார் செலக்ட் பண்ணால் நான் வந்து சேலஞ்ச் பண்ணுவேன், அதில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து திரும்ப சினிமாவில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வருது. முக்கியமாக சொல்லணுன்னா பாபநாசம், கமல் சாரோட படத்தில் கமல் சாரோட மாமியாரை நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? கண்டிப்பாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அது ரொம்ப காட்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லணும் அந்த ஒரு விஷயத்த. ஏன்னா பல வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது 1974 கமல் சார் வந்து என்னோட குருநாதர். அவர் தான் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த மாஸ்டர். அதனால் அவர் இன்றைக்கும் சரி அந்த குருவோட போர்ஷனில் தான் வச்சு அவர்கிட்ட நான் பேசுவேன். ஓகே, எப்போவுமே எங்கே பார்த்தாலுமே மாஸ்டர்ஜி வணக்கம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாஸ்டர்ஜிங்கிற வார்த்தையை மாசி எனக்கு பேச சொல்ல தெரியாது. கமல் சார்னு இன்னைக்கு வரைக்கும் அவரை கூப்பிட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தரோட எனக்கு கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் அவரை பார்த்த உடனே. எனக்கு எப்பவுமே அவர் அங்கே வரும்போதே, ஏதாவது செட்டில் பார்த்தா அங்கே வரும்போதே எனக்கு கால் ரெண்டும் அப்படி தந்தி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி கால் அப்படி தட தடன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இவரை பார்த்த உடனே எனக்கு காலு கடகடா நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. தூரம் அவர் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. என்னை பற்றியும் அவருக்கு நல்லா தெரியும். என்னை அவரை பார்த்த உடனே எனக்கு கால் நடுங்கும், நான் வந்து கொஞ்சம் படப்படம் ஆயிடுவேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணாரோ கவனிச்சிட்டார். நேராக பக்கத்தில் வந்தோடனே என்ன பண்ணிட்டார், ரெண்டு கையும் பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு என்ன எப்படி இருக்கேன் அப்படின்னாரு. ஆ நல்லா இருக்கேன் மாசி அப்படின்னா. உடனே பார்த்தியா பாரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு பாரு, அவ கால் நடுங்கும், அவ கை நடுங்கும், என்னை பார்த்தா அவள் பயப்படுவா, என்னன்னு தெரியாது அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலம்மா. குருநாதர் கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பேஸ்மெண்ட் அந்த வீக்கெல்லாம் போய் மாமியாரம் நடிக்கும் போது ஆன் ஸ்க்ரீன் எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா. என்ன அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு லெஜண்டோட ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய கிருபை. அது என்ன தான் சொல்லுவேன் நான் நிஜமாகவே. இப்போ நம்ம இதில் வந்து இப்போ குருமாக்குன்றால ஒரு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், புதினா எல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி கீழ போட்டால் ஒரு ஸ்மெல் வரும், அது நல்ல வருது. போட்டு நல்ல ஒரு இதில் மேம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன். நான் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு சொன்னேன்ல, எப்படி தெரியுமா? அதாவது உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் வாசம் போய் அவங்க வந்து ஒரு டிஃபன் பாக்ஸோடு வந்துடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது முக்கியமாக அந்த கிறிஸ்மஸ் சீசனில் கேரியர் ஃபில் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலேருந்து கேரியரை கொடுத்து விடுவாங்க. பிரியாணி, சாந்தியோட பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரியர் கொடுத்து அனுப்புவாங்க. டைரக்டர்ஸ் எல்லாரும் வரவங்களுக்கு போட்டு கொடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாரு என் ஹஸ்பண்ட். இதுதான் வேலை அவருக்கு. ஆமா, கேரியர் நிரப்பி நிரப்பி எல்லா வீட்டுக்கும் பார்சல் பண்ற வேலை. இன்னைக்கு வந்து அந்த பார்சல் ஒரு சேஞ்சுக்காக நான் டப்பா கொண்டு வந்திருக்கேன். யாருக்காகன்னா உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட மகளுக்காக. ஆக்சுவலா அந்த டப்பாவை நான் கொண்டு போய் இன்னைக்கு பத்திரமா நான் சேர்த்துடுவேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ இதுல வந்து கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள். ஓகே சூப்பர், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்ல ஒரு. ஆமாம், எல்லோ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐ திங்க் இந்த க்வெஸ்சன் நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாமியார் மருமக சண்டை, மருமக மாமியார் இப்படி அப்படி எல்லாம் நியூஸ் பேப்பரில் வருது, டிவியில் பார்க்குற எல்லாம் தாண்டி உங்களை தான் கேட்கணும். ஏன் மாமியார் மருமகள்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச், ஒரு ஒரசல் எப்பவுமே இருக்கு. இதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி ஃபீல் பண்ணலாம்? அது ஒரசல் எதுக்கு வருதுன்னா நல்ல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏன் ஒரசல் வரப்போகுது பாருங்க. யார் சொல்றான்னு கேளுங்க, அதெல்லாம் டிவியில மட்டும்தான்.
நம்ம அட்வைஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. என்ன ஒண்ணு மருமக விட்டு கொடுத்து போனோம் இல்லைன்னா மாமியார் ஒண்ணு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம வீட்டுக்கு வர மருமகளை வந்து நம்ம மகளா ஏத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையே இருக்கு. ஏன்னா எனக்கு வர மருமகளுங்க கண்டிப்பா என்ன என்னோட ரெண்டு சன்னும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஓகே. ரெண்டு மருமகளும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் நான் பார்த்துருக்கேன். ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா அவங்கள மகளா நான் நினைச்சாதான் அவங்க என் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அதே மாதிரி வர்ற மருமகளும் நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அவங்க நம்ம அம்மாவா நம்ம நினைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டெஃபினட்டா வந்து அந்த குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவும் வராது. தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டிவியில பாக்குற டெரர் மாமியார் வந்து ரெண்டு லவ் மேரேஜ் ஓகே சொல்லிருக்காங்க. மருமக வீட்டுக்கு வராங்க லவ்வபிளா பாத்துக்க போறாங்க. சோ ஐ திங்க் ரொம்ப அழகான விஷயம் சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் வேற ரோலுக்கு மட்டும்தான் இல்ல. ஆமா கண்டிப்பா. இப்ப நம்ம இதெல்லாம் வதங்கிடுச்சுப்பா. இப்ப தக்காளி போட போறோம் நம்ம. தக்காளி போட்டோம். நம்ம உடனே சால்ட்டு போட்டுருணும். ஓகே. சால்ட்டு போட்டோம்னா என்ன ஆகும் கொஞ்சம் சீக்கிரம் அந்த தக்காளி வந்து வெந்துடும் இல்லையா. தக்காளி வெந்துடும். தக்காளி வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற நேரத்துக்குள்ள நம்ம வந்து ஏன்னா உங்களுக்கு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் காயத்ரி அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க உறவு முறை தான் இத்தனைக்கும் உங்கள் ஃபேமிலி தான் எல்லாருமே அந்த மாதிரி கண்டிப்பாக. ஒரு சிலர் வந்து சேர்ந்தா ஒரு பெரிய கலாட்டாவாக இருக்கும். இவங்க நாலு பேர் சேர்ந்து வெளியில் போனால் அந்த இடம் அவ்வளோதான் முடிஞ்சது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? யார் என்னன்னா 2098 நாங்கள் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது விஜய் சந்திரசேகர் நம்ம தேவதர்ஷினி காமெடியில் கலக்கி கொண்டு இருக்காங்க இல்லையா தேவதர்ஷினி அவங்க விஜய் சந்திரசேகர் நான் காயத்ரி நாங்கள் நாலு பேர். அதில் இவங்க எல்லாரும் என்னோட மருமகளுங்க தான் மூணு பேருமே விஜய் காயு அண்ட் தேவதர்ஷினி. ஒரு நாள் எல்லாரும் பிளான் பண்ணோம் எல்லாரும் வெளியில் போய் சாப்பிட்லாம் நம்ம நாலு பேரும் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நாலு பேரும் கிளம்பி போனோம். கிளம்பி போனால் விஜய் சொன்னால் ஆந்திரா கிளப் போய் சாப்பிட்லாம் அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் சாப்பிட போனோம். அங்கே போய் சாப்பிட போன உடனே என்ன பண்ணிட்டா உட்காந்தோடனேப்பா எல்லோரும் இப்போ என்னென்ன வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். இல்லை இல்லை எனக்கு இது தான் வேணும். எனக்கு மட்டன் பிரியாணி வேணும். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும். எனக்கு வந்து ப்ரான் இது வேணும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க. எனக்கு இத்தனையும் வாங்கி வச்சுட்டு நம்மளால் சாப்பிட முடியுமா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணலாம் இல்லை இல்லை முடியாது எல்லாம் வாங்கணும் சொல்லி எல்லாம் டேபிள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிட்டோம். பண்ணிட்டு கடைசியில் சாப்பிட முடியாமல் எல்லோரும் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்படி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோம் சரி வெளியில் போகும்போது அந்த பீடா ஷாப் இருந்தது ஸ்வீட் பீடா சரின்னு அங்கே போயிட்டு நாலு ஸ்வீட் பீடாக்கு பதில் எட்டு ஸ்வீட் பீடா வாங்குவோம். ரெண்டு டபுள்ஸ் தான் போய் என்ன பண்ணோம் வாங்கிட்டு ஒன்று அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பினோம். கிளம்பி நேராக பார்க் சரக்டன் வழி அந்த பக்கம் போகும்போது பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் கடை பார்த்த உடனே அதை கிராஸ் பண்ணிட்டோம். உடனே விஜய் சொன்னான் ஐயோ ஐஸ்கிரீம் கடை இருக்கே ஐஸ்கிரீம் மிஸ் பண்ணிட்டோமே நம்ம அப்படின்னு சொன்ன உடனே அட போப்பா வயிற்றுல இடமே இல்லை எங்கேருந்து சாப்பிட்றது அப்படின்னு. அப்போ இல்லை இல்லை ஐஸ்கிரீம் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டோம் சொல்லி போய் யூடர்ன் பண்ணி வந்து அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஏறி எல்லாம் வந்து சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டோம். வர வழியிலே அந்த ரெண்டு ஸ்வீட் பீடாவும் நாங்கள் சாப்பிட்டதுனால என்ன பண்ணோம் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே மறுபடியும் பீடா சாப்பிடணும்னு விஜய்க்கு. சேச்சி நம்ம மறுபடியும் பீடா வாங்கணுமே உங்க வேலையே இல்லையா சும்மா எத்தனை பீடா தான் முன்னாடியே பார்த்துருந்தேன்னா அவங்க நம்ம ஷோல இருக்கப்ப கேட்டிருப்பேன் ஈவினிங் வரைக்கும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனோம். ஒரு சந்தோஷமா வெளியில் போகும்போது அந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாடா. என்ன பீன்ஸு பட்டாணி கேரட்டு ஃபஸ்ட் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதோட எல்லா காயோடையும் சேர்த்து போட்டு நம்ம இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை உருளைக்கிழங்கு போட்டாச்சுப்பா. ஓகே. உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் மீல் மேக்கர். ஆமாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ வதக்கிட்டோம். இப்போ நம்ம தண்ணி விட போகிறோம். தண்ணி யூஷுவலாக பண்ணுற குருமாவை விட இது வந்து ரொம்ப கிராண்டான ஒரு கிராண்டான அண்ட் சிம்பிள் இல்லை மேம். சிம்பிளாக உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசை? எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த மாதிரி ரோல்ஸ் வந்து எனக்கு
கே பாலச்சந்தர் ஐயா அவங்க தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் சொல்லுவார், ஏன் இவ்வளோ ஒரு சாஃப்டான முகத்தை கொண்டு போய் எதுக்கு இந்த மாதிரி வில்லி எல்லாம் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்புறம் அவர் வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான், சாஃப்ட் மதர் ரோல் தான் எனக்கு கொடுத்துருக்காரு எல்லாத்துலேயுமே. சரி, கமல் சார், ரஜினி சார், இவங்க எல்லாருமே அந்த குருகுலத்தில் இருந்து வந்தவங்க தான். கண்டிப்பாக எனக்கும் அந்த குருகுலத்தில் நானும் இப்போ இருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு, ரொம்ப சந்தோஷமாக சமைச்சிட்ருக்கோம். ஆமாம், காயத்ரிக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னீங்க, அதாவது ஒன்றா ஷாப்பிங் போகும்போது யாராவது கேள்வி கேட்டால் காயத்ரி வந்து சண்டையே போட்டுருவாங்க நிறைய பேர்கிட்ட. கண்டிப்பாக, ஏன்னா ஒரு கோவிலில் சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பெரியவர் என்ன பண்ணார், கோவிலெல்லாம் சுற்றி முடிச்சு நானும் உங்கள் ஆயும் அப்படி இப்படி உட்காந்துருந்தோம், ஏதோ பேசிகிட்டு உட்காந்தேன். டக்குன்னு அந்த பெரியவர் வந்து கை அப்படி ஓங்கித்த அப்படி குட்டை வந்தார், தலையில் அப்படியே டங்குன்னு வந்து விழுந்தது. ஐயோ, விழுந்த உடனே நான் அப்படின்னா உடனே காயம், ஐயோ என்னது இது தலையில் என்ன, ஏன் தாத்தா ஏன் அடிச்சிங்க? ஆமாம் அப்படின்னா உடனே சொன்னா, ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, சண்டாளி சண்டாளி ராட்சசி பாரு அவளை, இவ பாரு உன்னை என்ன பண்ணுறா பாரு, பக்கத்தில் உட்காந்து பேசின்னு இருக்கேன், எந்த சதவகம் போ அப்படின்னாரு. எனக்கு இல்லை ஒரு மாதிரி, எங்கள் டைரக்டர் தூரம் நின்றுட்டு பார்த்துட்டு சிரிக்கிறாரு. நான் சொன்னேன், ஏன்ப்பா ஏன் வலி உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு. சீரியஸா, ஒரு ரோலோட சக்ஸஸ் எந்த அளவுக்கு கேரக்டரோட சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். நீங்கள் மேடை ஏரியெல்லாம் அவார்டெல்லாம் வாங்க வேண்டாம், இதுதான் உங்களுக்கு பெரிய அவார்டு. அப்படி எப்படி அவார்டு கிடைச்சிருக்கு பாருங்க அப்பா. அதப்போ நம்ம பன்னீர் போட்டு, பன்னீர் நான் சொல்லலாம், ரிச் அண்ட் கிராண்ட். ஸோ பன்னீர் இல்லாமல் எப்படி, மீல் மேக்கர் இருக்குது, பன்னீர் இருக்குது, காய்கறி இருக்குது, பன்னீர் போட்டு இருக்குது, எல்லாம் வெந்து வரும்போதே கொஞ்சம் சூப்பராக கொதிக்குது இல்லை மேம். இந்த காய்கள்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு, எல்லாமே காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய் பால், கேஷு, கசகசா அரைச்ச இந்த கலரையை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஓகே, தேங்காய் பால், கசகசா, கேஷு, கசகசா, அதனால வந்து ஒரு கிராண்ட் கிரேவி. ஏன்னா பன்னீர், மீல் மேக்கர், கீ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கசகசா, தேங்காய் பால் நல்லா போட்ட உடனே ஒரு ஒரு பிளாண்ட் லுக் வந்திருக்கு. பத்மபூஷன் கமல் சார் அவரோட படத்தில் நடித்தாச்சு. ஆமாம், ஐ திங்க் படம் 8 ரிலீஸ், எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, இவங்க இவங்களோட கண்டிப்பாக நடிச்சிடணும், வேறு யாராவது ஒரு ஒரு ஆசை இருக்கா? ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. சூப்பர் ஸ்டார் இல்லை, அவரோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குமா. கமல் சாரை நடிக்கணும்னு அவர் என்னோட குருநாதராக இருந்தாலும் அவரோட நடிக்கிறதுக்கான இது எனக்கு கிடைக்கல. இப்போ கிடைச்சது, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி ரஜினி சாரோடையும் நடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக நான் நம்புகிறேன், அந்த கடவுளை எனக்கு தருவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் நான். கண்டிப்பாக மேம், நான் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணும்போது நான் எப்படி வந்து கமல் சாரோட படத்தை நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணணும், அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் ரஜினி சாரோட நடிச்சிருக்கீங்க, சூப்பர் ஸ்டார் பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்பேன் பாருங்களேன், நடக்குதா இல்லையா பாருங்க. கண்டிப்பாக, ஆசீர்வாதம். ஸோ கமல் சாருக்கு மாமியாரை நடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹீரோக்களோட அம்மாவாக நடிக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய எனக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல்னு அமையல அப்படின்றது. எனக்கு வந்து என்னன்னா, சங்கர் சார் படம் எப்போவுமே நினைப்பேன், சங்கர் சார் படம் பார்க்கும்போது நான் நினைப்பேன் இவர் படத்தில் நமக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பே வரலையே அப்படி. ஏன்னா மணிரத்னம் சார் படம் பண்ணி நான் ஆயுத எழுத்து ஒர்க் பண்ணாலும் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணோமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பாரதிராஜா சாரோடையும் அந்த படத்தில் வைஃபாக தான் நடித்தேன், அதனால் அந்த ரெண்டு ஆசைகளும் அங்கே நிறைவேறி போச்சு. அதுக்கப்புறம் சங்கர் சாரோட படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் படத்தில் எப்படியோ நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஃபோட்டோஸ் வேணுமா, டைரக்டர் சங்கர் ஆஃபீஸ்லேருந்து வரோம் அப்படின்னோடனே சரி நான் என்ன ஃபோட்டோ கொடுத்து விட்டோம். கொடுத்த உடனே அவர் சொன்னால், இல்லை ஃபோட்டோ செஷன் பண்ண போகிறோம், நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. நானும் போனேன், போன உடனே ஃபோட்டோ செஷன்லாம் பண்ணாங்க, ஓகே ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சங்கர் சார் டைரக்ஷன் நடிக்கணும். அடுத்தது யாருன்னு பார்த்தா விக்ரம். ஆமாம், விக்ரமோட அம்மாவாக நடிக்கிறோம் போது இன்னும் சந்தோஷமாக போச்சு எனக்கு. ஓகே, ஆஹா, இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயம். அந்த அம்பி ரோல் அப்பா எவ்வளோ விவேக் இருக்காருல்ல அப்பா, அவரு நாமா. ஆனா ரொம்ப சேட்டை, செட்டுக்குள்ள வந்துட்டாலே கல 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 கலகலான்னு பேசிட்டே இருப்பாரு. அப்புறம் ஆளுக்கு ஒரு பேர் வைப்பார், எனக்கு ஜம்போ மாமின்னு பேர் வச்சு.
சமைச்சிட்டு இருக்காங்க. ஜம்போ மாமி யார் பேர் வச்சிருக்காங்கன்னா நம்மளோட கச்சனை கலைவாணர் விவேக் அவர்கள் வந்து ஜம்போ மாமின்னு. கண்டிப்பா என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவர் பேர் வைக்கும் போது போங்கப்பா அப்படின்னேன். ஆனா அப்புறம்தான் எல்லாரும் அந்த பேர் வச்சுதான் என்ன சொன்னா ஜம்போ மாமி இல்ல நீங்க அப்படிங்கும் போது பாரு அவர் அந்த வச்ச பேரு எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் செட்ல இருந்தா ஏதாவது கலாட்டா பண்ணிட்டே இருப்பாரு, கலாட்டா பண்ணிட்டே இருப்பாரு, கலகல கலகலன்னு இருக்கும். அது இல்லாம சங்கர் சார் செஞ்ச உதவியும் என்னால மறக்க முடியாது. என் கணவர் இறந்தப்போ அவருக்கு அதுக்கப்புறம் எனக்கு அவரை பார்க்க முடியல, ஆனாலும் அந்த எப்பவுமே அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளெஸிங்ஸ் நான் எப்பவுமே பண்ணிட்டே இருப்பேன் அவரை. சங்கர் சார் நீங்க பாக்குறீங்களா இல்லையா எனக்கு தெரியல, பட் ஸ்டில் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு அழகான விஷயம் உங்களை பத்தி ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்காங்க. எங்க ஜம்போ மாமியை நீங்க அந்த மொமெண்ட்ல நல்லா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல் குருமா இஸ் ரெடி. கலர்ஃபுல் குருமா ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் காலி ஆயிடுச்சு. மெயின் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயின் டிஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இப்போ நம்ம மஷ்ரூம் புலாவ் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய். எண்ணெய் அதே குருமா மாதிரியே தான், கொஞ்சம் உண்டு நெய். நெய் நெய் கொஞ்சம் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே லவங்கம், ஏலக்காய், பட்டை. பட்டை இப்போ என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா எனக்கு? ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் வந்து போய் நான் காயத்ரி அவங்கள பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உங்களுக்காக ரொம்ப ஆசையாக உங்கள் அம்மா சமைச்சு கொடுத்துருந்தாங்க சொன்னால் சாந்தி வில்லியம்ஸ் அம்மா அப்படி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் மாமியார்னாலும் சாந்தி வில்லியம்ஸ் அம்மான்னு சொல்லிடுவாங்க. இவங்க கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க ரொம்ப காலம்னாலும் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி க்ளூலாம் எனக்கு வேண்டாம், கொஞ்சம் டென்ஷன் பண்ணணும் அவங்கள. நான் என்ன டென்ஷன் பண்ணுறேன், ரைட்டாக தானே சும்மா சீண்டி பார்க்கறது. ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொன்னாலே அவளுக்கு தெரிஞ்சே போயிடும். தெரிஞ்சே போயிடும்ல, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இப்போ என்ன நெய் காஞ்சது, பட்டை லவங்க ஏலக்காய் எல்லாம் போட்டோம். இப்போ வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நல்ல ஒரு பேப்பர் ரோஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம வெங்காயம் போடுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தீங்க இல்லையா ரொம்ப? வளர்ந்தது பிறந்தது எல்லாம் நான் பிறந்தது கோயம்புத்தூர். இப்போ எல்லோரும் மலையாளி தான் சொல்லுவாங்க, ஆனால் பிறந்தது கோயம்புத்தூர், வளர்ந்ததெல்லாம் சென்னை. தமிழ் இதுதான் அதிகம். ஆமாம், தமிழ்நாட்டில் இது பழக்க வழக்கங்கள் தான் ஜாஸ்தி. நம்ம என்ன க்ளூ கொடுக்கலாம், அதாவது நான் சொன்னேன் இல்லையா பிரச்சனையே இங்கே தான் இருக்கு எனக்கு பெருசாக. கூடவே இருந்திருக்கீங்க சொல்லு. குற்றாலம் போனோம், தென்காசிக்கு போனோம், அப்புறம் வந்து அதெல்லாம் சொன்னால் காயு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவா. ஏன்னா பயங்கர மூளை, பயங்கர புத்தி உள்ள பொண்ணாவா, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவா எல்லாத்தையும் எது சொன்னாலும். ரெண்டு க்ளூ கொடுத்தாலே இல்லை, ஒரு க்ளூ கொடுத்தாலே கண்டுபிடிச்சிடுவா. யார் சேச்சி தானே அப்படின்னு. அன்பான மகள் இல்லையா, ஸோ பிரச்சனை இல்லை பார்க்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு, இஞ்சி பூண்டு ஓகே, கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால இப்போ நம்ம நல்லா அதை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அது கூட வதங்கி. ஆமாம், இஞ்சி பூண்டும் போட்டுட்டோம். போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு வதங்கிட்டோம். இது ஆட் பண்ணணுமா? ஆமாம், தக்காளி மிளகாத்தூள் போட்டுருவோம். மிளகாத்தூள் போட்டுருவோம். நம்ம கொஞ்சம் தான் போடுறோம் மிளகாத்தூள், தனியாத்தூள். தனியாத்தூள் லைட்டாக தான் போடணும் தனியாத்தூள். இப்போ நம்ம சால்ட்டு போடுறதில்ல. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி முடிச்சிருவீங்களா இல்லை நிறைய டைம்? நான் வந்து 1 hour தான் எனக்கு சமைக்கிறதுக்கு. வீட்டில் 1 hour என் சமையலெல்லாம் முடிச்சிருவேன். எத்தனை வெரைட்டியாக இருந்தாலும், அவன் எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுப்பேன். ஸ்டவ் ஆன் பண்ணுவேன், கட 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 கடகடான்னு வேலை முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு 1 hour பிரேக்ஃபாஸ்ட்டு சட்னி கிட்னி எல்லாம் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி குட்டீஸ்க்கு பேக் பண்ணி எல்லாம் முடிச்சிடுவேன். இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி போட்டுருவோம். ஓகே, நல்லா இருக்கும் தக்காளி. அது போட்டால் அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆமாம், நல்ல ஒரு நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஏன்னா தக்காளி கொஞ்சம் அந்த இது பிரியணும், அந்த ஜூஸ் வரும். ஆமாம், கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நல்ல. இப்போ நம்ம மஷ்ரூம் போடுறோம், மஷ்ரூம் ரைஸுக்கு, மஷ்ரூம் புலாவுக்கு, மஷ்ரூம் மஷ்ரூம் புலாவுக்கு. இப்போ நம்ம மஷ்ரூம் போடுறோம். மஷ்ரூம்க்கு ஒரு இது என்னென்னா, நம்ம அந்த சூடு இப்போ மசாலாவில் நம்ம போடும்போது மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும். இந்த மஷ்ரூம் வந்து அடிக்கடி நம்மளுடைய சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா
கொஞ்சம் வயசானவங்க ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அடிக்கடி இந்த மஷ்ரூம் சாப்பிட்டாங்கன்னா முட்டி வலிக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் அது இப்போ வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம சாப்பாட்டில் நம்ம மஷ்ரூம் எடுத்துக்கலாம். அதை வந்து மஷ்ரூம் சாப்பிட பிடிக்காதவங்க ஸ்டூ பண்ணி சாப்பிட்லாம். ஸ்டூவில் எல்லா வெஜிடபிள்ஸும் போடுவாங்க இல்லையா, தேங்காய் பால் விட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணி ஆப்பம் இல்லை இடியாப்பம் அந்த மாதிரி சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு மசாலா மாதிரி பண்ணிக்கலாம். மருந்து மாத்திரை சாப்பிடுவானே, மஷ்ரூம் சாப்பிட்டுடலாம். ஏன்னா மஷ்ரூம் உணவுலேயே இருக்கு, எல்லா இயற்கையாக என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோவுக்கும் முட்டி வலிக்கு அவ்வளோ சொல்லுவாங்க. முடக்கத்தை கீரை சாப்பிட்டா முட்டி வலி வராது அப்படின்வாங்க. இப்போ வல்லாரை சாப்பிட்டா நமக்கு வந்து ஞாபக சக்தி ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மருத்துவது வேலை சாப்பிட்டா சளி பிடிக்காது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்து பெரியவங்க கண்டுபிடிச்ச வைத்தியம். இப்போ நானே என் பேரனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, சளி பிடிச்சிச்சுன்னா உடனே போவேன். வீட்டில் வந்து கற்பூரவல்லி இருக்கும், துளசி இருக்கும், எப்போவுமே நம்ம வீடுகளிலெல்லாம் மிளகு இருக்கும் இல்லையா சமையலுக்காக வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணுவேன்னா அதை எல்லாத்தையும் எடுத்து கற்பூரவல்லி கொண்டு வந்து கழுவிட்டு அதை சும்மா ஒரு தவா மேலே அடுப்பு மேலே வச்சுட்டு அப்படியே நீர் போகிறோம். அதை எடுத்து ஜூஸ் பிழிஞ்சிட்டு துளசியும் பிழிஞ்சு விட்டு ஒரு மிளகும் கொஞ்சம் போட்டு அப்படியே கொடுத்துட்டோன்னா அந்த கபம்லாம் வெளியில் வரும் குழந்தைங்களுக்கு. ஓகே. ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன இருக்கு அவனா இந்த பழைய ஐயோ இதெல்லாம் பண்ணால் வேற ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. சின்ன சின்ன வைத்தியங்கள் இதெல்லாம் பண்ணலாம், ரொம்ப ரிஸ்கியான சில விஷயங்கள் தான் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. டாக்டரோட அட்வைஸ் நம்மளோட கை வைத்தியங்கள் தான். அதே மாதிரி சமையலில் வந்து வாரத்தில் ஒரு நாள் மிளகு சீரகம் பொடிச்சு போட்டு நல்ல ஒரு 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 இப்போ நீங்கள் மட்டன் சாப்பிட்றீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அந்த மட்டனில் வந்து நல்ல மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு நல்ல ஒரு 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 இது பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த உடம்பில் இருக்கிற சளியோ இல்லை வந்து இதோ ஒரு நெஞ்சு கரிச்சல் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த சாப்பாடும் நல்லாயிருக்கும், ஜீரண சக்தியும் இருக்கும், ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மஷ்ரூம் வந்து நமக்கு கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசி புலாவுக்கான அரிசி இப்போ அதை நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம், ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த அரிசியை நான் இதில் போடுறேன். ஓகே, பாஸ்மதி அரிசியை வந்து பாஸ்மதி அரிசி இதில் போடுறேன். இப்போ இது எதுக்கு நம்ம இந்த அரிசியை இந்த மசாலாவில் போடுறோம்னா இந்த அதில் எண்ணெய் நெய் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாம் கூடி நமக்கு வந்து ஒன்றா ஒரு கோட்டைனா இருத்து கொஞ்சம் ட்ரைனஸ் கொடுத்து ரைஸ் கொஞ்சம் வறுத்த மாதிரி ஆகும் நம்ம ஃப்ரை பண்ண மாதிரி. இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா காயி வந்து சாப்பாடை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவா. ஏன் இது ஜெயிச்சி தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா வேணா பாருங்களேன். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ வந்து ரைஸ் வந்து இந்த டம்ளரில் 3 டம்ளர் எடுத்தோம், அதனால் இப்போ இந்த டம்ளரில் 6 டம்ளர் நான் தண்ணி விட போகிறேன். 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு பண்ணிட்டோம்னா கரெக்டாக டம் ஆகி வந்துடும். ஓகே. மேம் இப்போது ஒரு அழகான விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்லாம் பார்சல் பண்ணி கொண்டு வந்தாங்க, பட் நாளைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். பரிணா வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அன்பை எடுத்துகிட்டு துர்கா வந்து உங்களுக்காக ஆசையாக சமைச்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் நம்ம, ஆனால் இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அது ஒரு செயின் மாதிரி அப்படியே அழகாக போய்கிட்டே இருந்தாங்க. அவள் வந்து துர்கா எப்போவுமே செட்டில் இருக்கும்போது நானும் அவ்வளோ ஒன்றா நடிக்கிறோன்னா எனக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாள். என்ன சமைக்கிறாளோ அது என்ன துவையிலெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாள். அந்த என்ன துவையல் பண்ணாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துலேயும் என்ன சமைக்கிறாளோ என்ன கறி பண்ணியிருந்தாலும் அதை எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் வருவாள். ஆமாம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அன்னைக்கு சமைச்சு கொடுத்த சாப்பாடு ஆலு புலாவும் ரெயின்போ ரைத்தா. ஆமாம், ரெயின்போ ரைத்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நான் சமைச்சு அவ டேஸ்ட் பண்ண போறான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நம்ம இப்போ குக்கர்ல மாத்திடணுமா மேம், இல்ல எப்படி இன்னும் குக் ஆகணும்? இல்ல இது கொஞ்சம் குக் ஆன உடனே நம்ம குக்கர்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு வெச்சிட்டோம்னா ஒரு 3 விசில் வந்த உடனே எடுத்துட்டோம்னா கரெக்டா ஆயிடும். ஓகே, நல்ல உதிரி உதிரியா கரெக்டா இருக்கும். இதுல இருக்குது குக் ஆகி நம்ம குக்கர்ல மாத்தியாச்சு இல்லையா, குக்கர்ல போட்டோம். இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அன்பா ஆசையா
சரோக்காக குக் பண்ணியிருக்கீங்க, அதாவது நம்மளோட காயத்ரிக்காக குக் பண்ணியிருக்கீங்க. காயத்ரிக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இப்போ அவங்களுக்கு இப்போ நிறைய சந்தோஷமாக இருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தனி ஒரு அம்மாவோட விஷ் என்ன இருக்கும்? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணாவ, எப்போவுமே ஆல்மோஸ்ட் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பாள். அதை விட இன்னும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு எப்போ நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவளுக்காக. ஸோ அன்பாக ஆசையாக ஒருத்தவங்களுக்காக சமைச்சாலே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிறைவான விஷயம். நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லை? இது ஒரு மூணு விசில் வந்ததுன்னா நம்மளோட மஷ்ரூம் புலாவ் ரெடி. ரெடியா? சூப்பர், வந்தாச்சு. ரெடி இல்லைம்மா? ரெடி. ஓகே, ஃபேன்டாஸ்டிக். உதிரி உதிரியாக இருக்குது இல்லை? ரொம்ப பிரமாதமாக டிஷ் ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது மேம். ரெண்டு டிஷ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வந்து, நம்ம மஷ்ரூம் புலாவ் அண்ட் கூடவே நவரத்ன குருமா, ஃபேன்டாஸ்டிக்காக முடிஞ்சிச்சு. காயத்ரிக்கிட்ட நான் கொண்டு போய் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களோட அன்பு உங்களுக்காக ஒன்று காத்துட்ருக்கு எங்களோட ஷோலேருந்து. ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் எங்களோட ஷோலேருந்து உங்களுக்காக. ஓ, ரொம்ப நன்றி. கிளியர் விஷன் ஆப்டிகல்ஸ் வடை பண்ணி கொடுக்கக்கூடிய சன் கிளாஸஸ் உங்களுக்கு. ஓ, தேங்க்யூ. அண்ட் ஏவியேட்டர் ப்ரீமியம் காட்டன் ஷர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ருபீஸ் 2000 வாத் கிஃப்ட் வாட்சர். தேங்க்யூ. தி சென்னை மொபைல்ஸ் கொடுக்கக்கூடிய ருபீஸ் 3000 வாத் கிஃப்ட் வாட்சர். தேங்க்யூம்மா, உங்களை பார்த்ததில் நிறைய சந்தோஷம், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இதை பேக் பண்ணி நான் கொண்டு போய் கொடுக்கணும்ல? கண்டிப்பா. அப்படியே பேக் பண்ணிட்டு காயத்ரியோட வீட்டில் சந்திக்கலாம். எங்கே இருக்கேன் அப்படின்னு எல்லோரும் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து காயத்ரியோட வீடு தேடி வந்தாச்சு. காயத்ரிக்காக அவங்களோட செலிபிரிட்டி ஃப்ரெண்ட் கொடுத்த சாப்பாடு என் கையில் இருக்குது, அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறேன். யார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஹாய், ஹவ் ஆர் யூ? I'm fine, I'm Toshila. Okay. புதியுகம்லேருந்து வரேனா? வாங்க. ஆ, உங்களுக்காக வந்து அன்பு கொண்டு வந்திருக்கேனா? உட்காந்து பேசலாம். ஹாய் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நானா இருக்கேன், ஹவ் யூ? ஐ அம் குட். எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களை திரும்ப பார்க்கறதுல சந்தோஷம். மீ டூ, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் முக்கியமாக வந்து நான் இப்போ வரும்போது உங்களுக்காக அன்பு வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களோட செலிபிரிட்டி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உங்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி, நீங்கள் பண்ண கலாட்டாலாம் கூட சொல்லி உங்களுக்காக அன்பு ஆசையாக சமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஆனால் நான் யாருன்னு சொல்லவே மாட்டேன். என்ன பண்ண போகிறீங்க? அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த கைப்பக்கவும் முன்னாடி இங்கே சாப்பிட்ருக்கீங்களா? யாராக இருப்பாங்க நம்மளை பற்றி இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறத கொஞ்சம் கெஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா நான் வந்து சமைக்க தெரியாது எனக்கு, நல்லா சாப்பிடுவேன். அதனால ஆல்மோஸ்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் குக் வெல், வெரி வெல், வெரி வெல். ஸோ இப்போ யார் என்ன பண்ணாங்க எப்படி தெரியும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை கேட்கும் போது. ஏன்னா இந்த இதை சமைச்சவங்க சொன்னாங்க, சாப்பிட்டு பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கச்சேரி காத்துட்ருக்கு, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கேட்குறது. சாப்பிட்டு இஃப் ஐ சப்போஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கு க்ளூ. கண்டிப்பாக, டோன்ட் வரி. ஓகே, என்ன என்னன்னா மஷ்ரூம் புலாவ். தேங்க்யூ வெரி மச். ஓகே, மஷ்ரூம் புலாவ் வந்து ரொம்ப வித்தியாசமாக அவங்களோட ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது ஏன் கேட்குறீங்க? நிறைய போது டேஸ்ட் பண்ணி நல்லாவே சாப்பிட்லாம், நிறையவே சாப்பிட்லாம். அது அப்புறமா சாப்பிடலாம், நிறைய சாப்பிட்லாம், ஆஃப் கேமரா சாப்பிட்டுக்கலாம்ல. இது வந்து ஒரு கிராண்டான ஒரு கிரேவி, கோகனட் போட்டிருக்காங்க, அப்புறம் கேஷ்யூ நட், கசகசா எல்லாம் போட்டு, பன்னீர், மஷ்ரூம் எல்லாமே போட்டு சூப்பர். மஷ்ரூம் இஸ் மை ஃபேவரட். ஓகே, இதை சாப்பிட்டு பாருங்க ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்கு, ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கா? நானும் கொஞ்சம் சைட்டை டேஸ்ட் பண்ணேன், அப்படி இருந்தது. அதாவது பிஃபோர் மீ, அவ்வளோ நல்லவங்க, நீ சாப்பிட்டு பாருமான்னு சந்தோஷமாக கொடுத்தாங்க எனக்காக.
சரி, எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. சரி, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஏஜ் குரூப் கிடையாது. ஓகே, பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு இருங்க லைக் ஓல்டர் பர்சனா நினச்சிருக்காங்களா? என்னோட நினச்சிருக்காங்க. உங்களை மாதிரியே ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், நான் க்ளூனா நீங்கள் நான் கேட்குற 20 க்வெஸ்சன்ஸ் மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஓகே, உங்களோட நடிச்சிருக்காங்க. ஓகே, வெயிட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சரி, இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிகாஸ் அப்போதான் என்னால் கெஸ் பண்ண முடியும். நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து எல்லாரும் என்னோட நல்லதா இது பண்ணல. கொஞ்சம் உங்களை டென்ஷன் பண்ணலாம் பார்த்தேன்னா. சரி, ஓகே, பரவாயில்ல, நீங்கள் அடுத்த கேள்வி கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன் உங்களுக்காக. ரீசெண்ட் டைமில் ஒர்க் பண்ணிருக்குமா? ரீசெண்ட் டைமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓகே, சரி. ஸோ எனக்கு ஓல்டர் ஓல்டர் கேரக்டர் டெஃபினெட்லி, எஸ் ஓல்டர் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்னா, ரீசெண்ட் டைமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, இவங்க வந்து ரொம்ப சாதுவான கேரக்டர் ஸ்க்ரீனில் பண்ணுறாங்க, பட் ஷீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எனக்காக சண்டெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பற்றி யாராச்சும் சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்களா அப்படி சண்டை போட்டுருக்காங்க? ஐ யூஸ்வலி ஃபைட் ஃபார் எவ்ரி ஒன். என்னால் வந்து சும்மா இருக்க முடியாது. யாராவது ஏதாவது தப்பு பண்ணால், இவர் இஃப் ஐம் நாட் இன்வால்வ், ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்பீக் ஃபார் தெம். அதே மாதிரி சொன்னாங்க, எல்லாருமே வேணும், சண்டை போட்டால் அதோட மறந்துடுவாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வேணும். அந்த மாதிரி டேர்ம் மெமரி லாஸ் நல்ல விஷயம் இல்லை. பட் என்னோட ரீசெண்டாக எனக்கு லைக் ஓல்டர் கேரக்டர்ஸ்னா அம்மா, அத்தை, மாமியார், அந்த மாதிரி தான் இருக்கணும் ரெண்டு. ஓகே, ஸோ இதர் இட் ஹேஸ் டு பி, அண்ட் ஆல் த த்ரீ பீப்புள் ஆர் மென்ஷனிங் ஆர் வெரி குட் குக்ஸ். ஸோ வடிவம்மா எனக்கு தெரியும், வடிவ்காசி ஆண்டி அவங்க குக் பண்ணிட்டு நான் சாப்பிட்டதில்ல அம்மா, சாரி. ஆனால் வி ஈட் வெரி குட் ஃபுட். இன்னும் ரெண்டு பேர்னா, ஒன்று ராஜலக்ஷ்மி ஆண்டி, இன்னொன்று வந்து சாந்தி வில்லியம்ஸ் சேச்சி. ஓகே, ரெண்டு பேரில் யாராவது கொஞ்சம் இன்னொரு பைட் சாப்பிட்ட சொல்கிறேன். சூப்பர் சூப்பர், சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. சரி, ஒரு ஒரு கலாட்டா ஒன்று சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து சொல்கிற இந்த ரெண்டு பேர்லன்னா, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த பர்சனோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு பர்சனோடு சேர்ந்து ஆந்திராக்கில் போயிட்டு நல்லா ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு, திரும்ப வரும்போது ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கலாட்டா பண்ணியிருக்கீங்க இவங்களோட. ஸோ இதுலேருந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் டெஃபினெட்லி சேச்சி, உங்களுக்கு 100 மார்க் கொடுத்துருக்காங்க. என் மருமக வந்து 100 மார்க் கொடுப்பேன் நான், அவ்வளோ சமத்து மருமக. ஆக்சுவலி என் மக அப்படி சொல்லியிருக்காங்க. எஸ் ஆக்சுவலி நான் தான் இப்போ சொல்ல வந்தேன், மருமக நான் நடிச்சிருக்கேன் தவிர, ஷீஸ் காட் 4 கிட்ஸ், பட் சிந்து விட தன்யா விட எல்டராக ஷீ லுக்ஸ் அட் மீ. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் மீ, தென் நீ தான் எனக்கு மூத்த பொண்ணு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் நினச்சேன் அவங்க குக் பண்ணணும் சொல்லும் போது, பிகாஸ் இந்த சீரியல் வந்து நீங்கள் ரெண்டு பேர் பண்ணின சீரியல் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சீரியல். இன்னமுமே சரி, அந்த மாமியாரை யாரும் மறக்க மாட்டாங்க, இன்னமும் சரோ யாரும் மறக்கவும் இல்லை. கரெக்ட் சேச்சி, தேங்க்யூ. அமேசிங் ஃபுட், ஜஸ்ட் லைக் அமேசிங் வுமன் தட் ஷீ இஸ். அண்ட் அவங்களுக்காக சொல்லியிருந்தாங்க, இப்போது காயத்ரி சந்தோஷமாக இருக்காங்க, இந்த சந்தோஷம் வந்து எப்போவுமே இருக்கணும் காயத்ரிக்கு அப்படின்னு விஷ் பண்ணியிருந்தாங்க, பிளெஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து நம்மளோட சாந்தி மாக்காக என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க? அவங்களுக்காக நீங்கள் என்ன கிடைக்கணும்னு நினைப்பீங்க? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சாந்தி அம்மாவுக்கு ஆக்சுவலி ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் இன் லைஃப். ஏன்னா அமேசிங் உமன்னு சொன்னேன், அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. ஒரு லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வி ஆல் சி, அதெல்லாம் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். பட் சேச்சி, நீங்கள் வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே, அந்த ஹர்டல்ஸ் எல்லாமே நீங்கள் இவ்வளோ ஈஸியாக க்ராஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தோணலாம், பட் யூ ஹவ் டன் இட் இன் அ வெரி குட் வே. அதாவது உங்கள் ஃபேமிலி சப்போர்ட், நாங்கள்லாம் எப்போவுமே உங்களோட இருக்கோம். ஸோ டோன்ட் வரி, ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இன் லைஃப். இன்னும் வந்து உங்கள் ஃபேமிலி எல்லாம் இன்னும் நல்லா செட்டில் ஆகும், நீங்கள் இன்னும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. தட்ஸ் மை விஷ் ஃபார் யூ. பார்ட்டி அந்த சந்தோஷத்தோடு சேர்ந்து, நாங்கள் வந்து ஃபுட் மட்டும் கொடுக்கல, உங்களுக்காக சில கிஃப்ட்ஸும் இருக்குது எங்ககிட்ட. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, சேச்சிக்கும் கொடுத்துருக்கோம். இது வந்து எங்களோட சார்பாக உங்களுக்கான எங்கள் ஷோலேருந்து கிஃப்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா ரெண்டு செலிபிரிட்டிஸ் வேறு வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் ஃபுட் அப்படிங்கிறது அன்பா ஆசையாக சமைச்சு கையில் கொடுத்தாலே அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் பேசிக்கலி அதான் சொன்னேன், ஐ அம் எ ஃபுடி. எனக்கு நல்ல சாப்பாடு,
நல்ல சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது, எனி சாப்பாடு. ஐ லைக் எவ்ரிதிங். ஓகே. ஆமாம், ஐ நெவர் சே நோ டு எனி திங். ஸோ எனக்கு பிடிக்கும். அண்ட் தட் டூ வித் சோ மச் ஆஃப் லவ். வந்து எனக்கு சச் அ லவ்லி பர்சன் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இட்ஸ் அ வெரி குட் கான்செப்ட். வெரி நைஸ். அண்ட் உங்களுக்காக எங்களோட ஷோலேருந்து ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ். ஷோ கிளியர் விஷன் ஆப்டிகல்ஸ் வடபழனி கொடுக்கக்கூடிய சன் கிளாஸஸ் உங்களுக்காக. ஓப்ஸ், தேங்க்ஸ். ஆல்ரைட். ஏவியேட்டர் ப்ரீமியம் காட்டன் ஷர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ₹2,000 வர்த் கிஃப்ட் வாட்சர். தேங்க்யூ. அண்ட் தி சென்னை மொபைல்ஸ் கொடுக்கக்கூடிய ₹3,000 வர்த் கிஃப்ட் வாட்சர். சூப்பர், தேங்க்யூ. ஸோ சாந்தி மாக்காக ரொம்ப அழகான விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லிட்டேன் உங்கள் மகள் லிஸ்ட்டில் இனிமேல் நீங்கள் என்னையும் சேர்த்துக்கணும்னு. நான் உன்னை பார்த்தோன்னே சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா. ஆல்ரெடி பிக் ஃபேமிலி. இன்னைக்கு இந்த பிக் ஃபேமிலி, அதாவது நிறைய சென்டிமெண்ட்ஸ், நிறைய இமோஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மருமகள் அத்தை கிடையாது, அம்மா மகள் ரெண்டு பேரையும் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒரு அழகான செலிபிரிட்டி கெஸ்ட், செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்காக வார வாரம் நம்மளோட ஷோவில் குக் பண்ணி கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. நானும் அந்த அன்பை பார்சல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். ஆனால் அதெல்லாம் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காயத்ரி கூட இருந்து சேர்ந்து செலிபிரிட்டி கிச்சனில் தலைவர் பாய் சொல்லுங்க.